நம்ம கர்நாடிக் நேயர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் ரவீந்தர் மற்றும் விஜே மகாலட்சுமி அவர்களுக்கு நேற்றுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிருந்துச்சு. அந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வேகமாக சர்க்குலேட் ஆகி வந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது யாரும் ஸ்டார்டிங்கில் நம்பவே இல்லை, ஏதாவது விளம்பரத்துக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சாங்க. ரெண்டு பேரும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட தகவலுக்கு அப்புறம் தான் உண்மை அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ரசிகர்கள் இவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் செலிபிரிட்டிஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மகாலட்சுமியோட முதல் கணவர் அனில் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட விசேஷ மகாலட்சுமிக்கும் ரவீந்தருக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அனிலுக்கும் விஜய் மகாலட்சுமி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2016 ஆண்டில் கல்யாணம் ஆனிச்சு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பையனும் இருக்காங்க. இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆகிருச்சு. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அனில் நிறைய சேனலுக்கு இன்டர்வியூலாம் கூட கொடுத்துருந்தாரு. அப்போ மகாலட்சுமி மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரு, அவங்கள பற்றி தவறாக தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அனில் பழைய விஷயங்கள்லாம் மறந்துட்டாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு மூவ் ஆன் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட சராசரி லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த நிலையில் மகாலட்சுமி அவர்களுக்கு இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் ஆகியிருக்குது, தனக்கு சந்தோஷம் தான், அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மேலும் மகாலட்சுமி அவர்களுக்கும் ரவீந்தர் அவர்களுக்கும் தன்னோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காரு. ரவீந்தர் அவர்களும் மகாலட்சுமி அவர்களும் கல்யாணத்தை தான் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரியாதபடி நடத்திட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ரிசப்ஷன் வச்சு எல்லாத்துக்குமே நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசப்ஷன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தகவலும் வந்திருக்கு. அந்த ஒரு ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன திரையிலேருந்தும் சரி வெள்ளித்திரையிலேருந்தும் சரி நிறைய செலிபிரிட்டிஸ் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அந்த வகையில் கண்டிப்பாக அனில் அவர்களுமே அவங்க இன்வைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு புறம் வந்துகிட்டு இருக்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேட் கமெண்ட்ஸும் இவங்களுக்கு வந்தவனம் தான் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா காஜல் பசுபதி அவர்கள் ஒரு சில ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரபல மீம் சேனலில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க சிக்ஸ் பேக் பார்த்துலாம் கட்டிக்க மாட்டாங்க, அதுக்கு இதாக எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமியோட ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பொண்ணுங்க பணத்தை பார்த்து தான் கட்டிக்கிறாங்க, மனசை என்ன மணி பர்ஸ்குள்ளே வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸை பதிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு பதிலடிக்கிறதுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா காஜல் பசுபதி அவர்கள் ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நயன்தாராவை விக்னேஷ் சிவன் கட்டிக்கிட்டப்ப நயன்தாரா தான் பேடு, அதே மாதிரி மகாலட்சுமி ரவீந்தரை கட்டிக்கிறப்ப மகாலட்சுமி தான் பேடா, என்ன இது சச்ச எச்ச பிஹேவியராக இருக்குது, பாய்ஸ் எல்லாமே எப்படி தான் திங்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே காரசாரமாக அந்த ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ரிப்ளைக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவும் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பதில்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கம்முன் இருக்க மாட்டாங்க, நிறைய உருவகிளிகள்லாம் பண்ணி இவங்களுக்கு எதிராக மீம்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் எந்த ஒரு மீம்ஸுக்கெல்லாம் அவங்க எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ண கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு அவங்க ஏதாவது லைவில் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.